ஒன்று யோவான் 5:3. அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. கட்டளைகளை கடைபிடிப்பதும் சட்டங்களை மதிப்பதும் மனித எண்ண ஓட்டத்தை சீர்படுத்தி வாழ்க்கை முறையை முறைப்படுத்தும் ஆளுமை அணிகலன்கள், ஆன்மீக வாழ்வின் ஏணிப்படிகள். பிள்ளைகள் வாழ்வு வளமாய் அமைய வேண்டுமென்று பெற்றோர்கள் கண்டிப்பாய் நடந்து கொள்கின்றனர். இதில் மறைந்திருப்பது அடர்ந்த அன்பு. கடவுள் தந்த கட்டளைகளும் மனித வாழ்வுக்கு சுமையல்ல, தரமான வாழ்வுக்கு நலம் அளிக்கும் மருந்து. ஒழுக்க நெறிகளை வாழ்க்கை முறையில் சொல்லித்தராததாலும் வாழ்ந்து காட்டாததாலும் பிள்ளை வளர்ப்பில் பெரும் தளர்ச்சி. குடும்பங்கள் தங்கும் இடங்களாகிவிட்டன. பெற்றோர்கள் காப்பாளர்களாக மாறிவிட்டனர். பிள்ளைகள் மனித நேயத்தை இழந்த வேறொன்றாக உருவாகி வருகின்றனர். அனைத்திற்கும் காரணம் விஞ்ஞான முன்னேற்றம் அல்ல, கட்டளைகளை சட்டங்களை கடைபிடிக்காத பெற்றோர்களின் முறையற்ற வாழ்வு. நமஜபம். இயேசுவே, மனதை கட்டுப்படுத்தவும் அடுத்தவர்களுக்கு இடரலாய் இல்லாது இருக்கவும் அருள் தாரும். இயேசுவே, மனதை கட்டுப்படுத்தவும் அடுத்தவர்களுக்கு இடரலாய் இல்லாது இருக்கவும் அருள் தாரும்.